தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ என்றைக்கி என்ன வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது நிறைய ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட கேட்ட ஒரு கேள்விக்குரிய ஆன்சர் என்ன அப்படிப்பட்ட கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஆர் டை சாப்டர்ஸ் அதாவது இம்பார்ட்டன் யூனிட்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ அந்த ஆர் டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதுதான் வந்து மிக மிக முக்கியமான சாப்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதில் ப்ளஸ் ஒன் அண்ட் ப்ளஸ் டூ இது ரெண்டுத்துலேயுமே சேர்த்து எந்தெந்த சாப்டரை நம்ம படித்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம என்னென்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ ஆனால் எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் கவர் பண்ணல இப்போ கவர் பண்ணுறது இந்த வீடியோவில் ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிங்கன்னா அது ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும் அப்படின்றதுனால அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து இது மட்டும் அதாவது பயாலஜி மட்டும் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ பயாலஜியில் ப்ளஸ் ஒன்லேயும் சரி ப்ளஸ் டூலேயும் சரி எது நம்ம இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஐ மீன் அதை வந்து சாரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு இம்பார்ட்டண்ட் சாப்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த இம்பார்ட்டன்ட் யூனிட் ஆர் சாப்டர்ஸ் இதை தான் வந்து என்ன அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்னென்னா நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்களுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னென்னா நமக்கு இன்டர்னல் சாய்ஸ் ஆப்ஷன் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இன்டர்னல் ஆப்ஷன் அப்படின்னா நீட்டோட ஹிஸ்ட்ரிலேயே வந்து அந்த மாதிரி கொடுத்தது கிடையாது அந்த இன்டர்னல் சாப்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட நாற்பத்தஞ்சு இப்போ நம்ம பொதுவாக நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம்பிள் கிடையாது ஆக்சுவலாக என்னென்னா நமக்கு நைன்ட்டி கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பயாலஜியில் நைன்ட்டி கொஸ்டின் ஆன்சர் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் நைன்ட்டி தான் கொடுப்பாங்க நைன்ட்டி தான் நம்ம எழுதணும் ஆனால் சாய்ஸ் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி கொஸ்டின் கிட்ட கொடுப்பாங்க அதில் நீங்கள் நைன்ட்டி மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும் அதில் வந்து நமக்கு ஃபிஃப்டி ஃபைவ் கொஸ்டின் கொடுத்துட்டு ரிமைனிங் வந்து சாய்ஸில் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ அது சாய்ஸ் ஆப்ஷன் அதுதான் இன்டர்னல் ஆப்ஷன் ஸோ அந்த ஆப்ஷன் வரப்போது ஓஎம்ஆர் ஷீட்டில் அவங்க எப்படி கொடுக்குறதுன்றது அவங்க பார்த்துப்பாங்க அது அவங்களுடைய பிரச்சனை நாம் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஸோ இப்போ நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ப்ளஸ் ஒன்றில் ப பயாலஜி பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் யூனிட் என்ன ஃபஸ்ட் அதை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ப்ளஸ் டூக்கு வரேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டாவது ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ஸோ இதுவும் கூடவே வந்து செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் பிளான்ட் ஃபிசியாலஜி அண்ட் ஹியூமன் ஃபிசியாலஜி ஸோ இது ஐந்து யூனிட்டுமே கிளாஸ் லெவன்க்கு வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் கிளாஸ் டுவெல் பயாலஜியை பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் என்ன அப்படின்னா அந்த நான் வந்து ஒரு யூனிட்டை சொல்கிறேன்னு சொன்னால் அந்த யூனிட்குள்ளே இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் டாபிக்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எடுக்க முடியாது எடுக்கலாம் பட் அது வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறேன் அதனால் டாபிக்ஸ் என்னை இம்பார்ட்டன் சொல்லி சொல்ல இங்கே யூனிட்டை நான் சொல்கிறேன் அந்த யூனிட்டில் இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் வந்து ரீடவுட் பண்ணி கண்டிப்பாக படிக்கணும் இப்போ கிளாஸ் டுவெல்க்கு என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம சொல்கிறேன் ரீப்ரொடக்ஷன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறது இந்த ரீப்ரொடக்ஷன் ஹியூமோ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் உள்ளே இருக்கும் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் கூடவே இருக்கிற எல்லா டாப்பிக்கும் சேர்த்து நீங்கள் படிச்சுக்கணும் அதே போல் ஜெனெடிக்ஸ் அண்ட் எவலேஷன் அப்படின்னு சொல்கிறதும் நீங்கள் சேர்த்து படிங்க தென் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் பயாலஜி அண்ட் ஹியூமன் வெல்ஃபேர் அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க அண்ட் பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பாருங்கள் கூடவே ஈக்கோலஜி அண்ட் என்விரான்மெண்டல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் டுவெல் பயாலஜியுடைய இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற கொஷின் பேப்பர்ஸில் வந்த கேள்விகளை எடுத்து பார்க்கும் போது இந்தந்த யூனிட்ஸில் இருக்கிறது இந்த இந்த சாப்டரில் இருக்கிற கொஷின்ஸு தான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுனால இந்த டாபிக்ஸை குறிப்பாக இந்த யூனிட்ஸை எடுத்து நீங்கள் ப்ளஸ் ஒன்னாக இருந்தாலும் சரி ப்ளஸ் டூவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக சொல்கிறது நான் இப்போதைக்கு வந்து பயாலஜியை தான் சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து ஃபிசிக்ஸ் அதுக்கப்புறம் வீடியோவில் வந்து கெமிஸ்ட்ரி அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு டாபிக் சம்மந்தமாகவோ அல்லது வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துன்னு சொன்னால் கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குரிய ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமாக இன்னொரு விஷயம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்னல் சாய்ஸ் நமக்கு இருக்கிறதுனால நீங்கள் வந்து லிமிட்டட் போர்ஷன் வரும் அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை ஏற்கனவே சொன்னாங்க நமக்கு வந்து சிலபஸ் வந்து குறைய போகுது அப்படின்னு சொன்னாங்க அந்த சிலபஸ் வந்து குறையுதோ இல்லையோ ஏன்னா தேர்ட்டி பர்சன்ட் குறைக்கிறதா சொன்னாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா தேர்ட்டி பர்சன்ட் போக மீதி இருக்கிற செவன்ட்டி பர்சன்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த செவன்ட்டி பர்சன்ட்டில் எழுத போகிறது என்னவோ நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட்டோ ஃபார்ட்டி பர்சென்ட்டோ தான் எழுதுவீங்க ஆக நீங்கள் இருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு படித்தா மட்டும்தான் உங்களால் ஒரு செவன்ட்டி பர்சன்ட்டாவது கவர் பண்ண முடியும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அது தான் மாதிரி ப்ரிப்பராக அது வந்து நீங்கள் நீட் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வச்சு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி அல்லது நீட் புக்ஸ் நிறைய இருக்குது அந்த புக்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி நம்ம வீடியோக்கே டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் புக்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் என்ன என்ன எந்த மாதிரி புக்ஸ்லாம் எடுத்து நாங்கள் படிக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி புக்ஸை கூட எடுத்து நீங்கள் வச்சு படிக்கலாம் அது வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்து வாங்கிக்கலாம் அதுக்கு ஒரு லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் யூனிட்டில் அதர் சப்ஜெக்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம தமிஷோ சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்